கைஸ் இன்னைக்கு நம்ம மெர்ச்சன்ஸ் கட்டிங் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் டயக்ராமை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம மெட்டல் ரிமூவல் பண்ணும்போது அங்கே நிறைய ஃபோர்ஸஸ் உருவாகும். உதாரணத்துக்கு டூல் வந்து ஒர்க் பீஸ் மேலே கட்டிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். பதிலுக்கு ஒர்க் பீஸ் என்ன பண்ணும், டூல் மேலே ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ சிப்பு சும்மா இருக்குமா, சிப்பு என்ன பண்ணும், ஒர்க் பீஸ் மேலே உரசிக்கிட்டே போகும்போது அங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும். இந்த மாதிரி மெட்டல் ரிமூவல் பண்ணும்போது எக்கச்சக்கமாக ஃபோர்ஸஸ் உருவாகும். அதை பற்றி அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற கட்டிங் பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட்டு, ஃபீட் ரேட், இது எல்லாமே அங்கே உருவாகிற கட்டிங் ஃபோர்ஸ் மேலே ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த மாதிரி உருவாகிற கட்டிங் ஃபோர்ஸஸை நம்ம மெஷின் என்ன பண்ணணும், தாக்கு பிடிச்சி இருக்கணும். அப்போனா தான் அந்த மெஷின் வந்து ரிஜிட்டாக இருக்கும், சரியா? அப்போ நம்ம மெஷினிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ கட்டிங் ஃபோர்ஸ் உருவாகும் அப்படிங்கிறத இந்த கேல்குலேஷன் மூலியமாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷினுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணலாம். இந்த கட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மெஷின் கன்சியூம் பண்ற பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும், சரிங்களா? டூல் லைஃப், கட்டிங் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு டூல் எவ்வளவு நாளைக்கு அல்லது எவ்வளவு சைக்கிளுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது டூல் லைஃபை கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டடி மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். மெர்ச்சன்ட் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இதை சால்வ் பண்ணும்போது ஆர்த்தோகனல் கட்டிங்கை தான் வச்சுக்கிட்டாங்க, சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்லிக் கட்டிங்கில் மூணு விதமான கட்டிங் ஃபோர்ஸ் இருக்கும், அப்போ ஈக்குவேஷன்ஸ் இன்னும் பயங்கரமாக போகும் அப்படிங்கிறனால சிம்பிளாக அவர் பண்ணார், ரைட்? இதில் அவர் பண்ணும்போது கொஞ்சம் அசியூம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ரிமூவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கட்டிங் வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்குன்னு வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி வச்சுக்கிட்டாரு, ஒருவேளை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு செகண்டுக்கும் ஃபோர்ஸ் வேறையாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மெட்டல் ரிமூவல் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். செகண்ட் பார்த்தீங்கன்னா கட்டிங் எஜ் ஆஃப் த டூல் இருக்கு பார்த்தீங்க, அது எப்பயுமே ஷார்ப்பாக தான் இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கிட்டார். அதையும் எடுத்துக்கிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக என்ன ஆகும், டூல் வந்து தேஞ்சு போகும். அப்போ கட்டிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கிறார், ரைட்டுமா? அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, சியர் பிளேன் வந்து ஒரு தின்னான ஒரு பிளேனாக தான் இருக்கும்னு அவர் அசியூம் பண்ணிக்கிட்டார். அதுக்கடுத்து சிப் ஃப்ளோ வந்து சைடில் போகாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏஜ் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு எடுத்துக்கிட்டாரு. பில்டப் ஏஜ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் சிப்பில் நம்ம பார்த்துருந்தோம், சரியா? பில்டப் ஏஜ் என்ன பண்ணும், கட்டிங் டூல் மேலே சின்ன 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 வெல்டை ஏற்படுத்தி விட்டுரும், மைக்ரோ லெவல் சிப்ஸை வெல்ட் பண்ணி விட்டுரும். அப்போ என்னாகும், ஸ்மூத்தாக இருக்கிற உன் டூல் மேலே சிப்பு போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வெல்டு அடித்த இடத்துல உன் சிப்பு போனால் எப்படி இருக்கும், சரியா? இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவர் அசியூம் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க் பீஸ் வந்து பிளாஸ்டிக்காக டிஃபார்ம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து லாஸ்ட்டு, எப்பயுமே கண்டினியூஸ் சிப்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், மெட்டல் ரிமூவல் நடந்துக்கிட்டு இருக்குது, சிப்பு வந்து டூல் மேலே உரைச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. டூல் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் கட்டிங் ஃபோர்ஸ் அல்லது டேஞ்சென்சியல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒர்க் பீஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் டேஞ்சென்ட்டாக தான் என்ன பண்ணும், டூல் மேலே வந்து இடிக்கும், சரியா? இமேஜின் பண்ணிப்பார், உனக்கு அது புரியும். இப்போ பதிலுக்கு ஒர்க் பீஸ் என்ன பண்ணும், டூலை வெர்டிக்கலாக தள்ளிவிட போகும். தட் இஸ் ஃபீட் ஃபோர்ஸ், த்ரெஸ்ட் ஃபோர்ஸ் அல்லது வெர்டிக்கல் ஃபோர்ஸ், அதை எஃப்டின்னு சொல்லுவாங்க. லேத் டூல் டைனமோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்த்தோகனல் கட்டிங்கிறனால டூ ஃபோர்ஸஸ் வச்சு நம்ம டயக்ராம் போட போகிறோம், சரியா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனில் எவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ் உருவாகுதுங்கிறத கண்டுபிடிச்சு பார்க்க முடியும். இப்போ
எஃப்சிக்கும் எஃப்டிக்கும் உள்ள ரிசல்டன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா, இது மூணையும் மெர்ச்சன்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் பாலிகன் டயக்ராமுக்குள்ளே கொண்டு வந்தாருப்பா. சரி, அடுத்து இந்த ரிசல்டன் ஃபோர்ஸுடைய மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சார். சரியா, உதாரணத்துக்கு ரிசல்டன் ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோ, அதோடைய மிட் பாயிண்ட் 5. சரியா, அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இதை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணார். சரியா, இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் மெர்ச்சன்ட் சர்க்கிள். பார்த்தீங்கன்னா சிப்பு வந்து டூல் மேலே அதோடைய ரேக் ஃபேஸ் மேலே உரசிக்கிட்டே போகுது. அப்போ அந்த இடத்துல என்ன உருவாயிருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாயிருந்திருக்கும். சரியா, நமக்கு டூலுடைய ரேக் ஆங்கிள் தெரியும், நம்ம என்ன பண்ண முடியும், அதை மெஷர் பண்ணி பார்த்து வச்சுக்கிட முடியும். சரியா, அல்லது நம்ம வாங்கும் போது அதில் ரேக் ஆங்கிள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரைட், அந்த ரேக் ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோன்னா ஒரு லைன் வரையணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரேக் ஆங்கிள் ரேக் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னது, ஒரு இமேஜினரி வெர்டிக்கல் லைனுக்கும் டூலுடைய ரேக் ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், அதுக்கு பேர் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுருக்கிறோம். அந்த ஆல்ஃபாவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க, அது சர்க்கிளில் ஒரு இடத்துல இடிக்கும். அந்த லென்த்து தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய ஆரோஹெட்டையும் ரிசல்டன்டுடைய ஆரோஹெட்டையும் ஜாயின் பண்ணார். அதுதான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ். சரியா, இப்போ இது ரெண்டுக்கும் அந்த ரிசல்டன் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் டவ். இதில் இன்னும் ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சியர் பிளேன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஒர்க். சரியா, அதை நம்ம ஃபார்முலாலேருந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 - r சைன் ஆல்ஃபா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பை கிடச்சிரும். அந்த கிடச்ச பையை எடுத்துகிட்டு வந்து கிடச்ச பை தான் என்னது, சியர் ஆகிற பர்டிகுலர் பிளேன். சரியா, அந்த சியர் பிளேனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, இப்போ இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் தான் வந்து சியர் ஃபோர்ஸ் லைன். ஓகேவா, சர்க்கிளில் எங்கே அடிக்குதோ அது வரைக்கும் தான் போடணும். ரைட்டுப்பா, அடுத்து அதோடைய ஹெட்டையும் ரிசல்டன்டுடைய ஹெட்டையும் ஜாயின் பண்ணனா, தட் இஸ் FN, ஃபோர்ஸ் நார்மல் டு, அது ஃபோர்ஸ் நார்மல் டு சியர் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இதில் சின்னதாக ஒரு ட்ரிக்னோமெட்ரி பண்ணி எல்லா ஆங்கிள்ஸையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரைட்மா, இந்த மெர்ச்சன்ட் சர்க்கிள்லேருந்து நம்ம எதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜாமெட்ரிக்கலாக மெஷர் பண்ணி எடுத்து எழுதிக்கிடலாம். சரியா, அதே மாதிரி ஃபார்முலா மெத்தட், இப்போ நீ இப்போ போட்ட மெர்ச்சன்ட் சர்க்கிள்லேருந்து ட்ரிக்னோமெட்ரி ரூல்ஸை யூஸ் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். சரியா, அந்த ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதை வேற ஒரு அந்த பாக்ஸ் போட்டிருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு வேளை உங்களால் சர்க்கிள் போட்டு சம் போட முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த ஃபார்முலாலாம் எப்படி டெரைவ் பண்ணும் அப்படிங்கிறத இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.